நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிட்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய மரப்பயிர்களை எப்படி விதையிலிருந்தே வளர்க்கறது அப்படின்னு பாத்துருக்கோம் அந்த பட்டியல்ல இன்னைக்கு மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுணாமரம் இந்த நுணாமரம் எப்படி விதையிலிருந்தே வளர்த்து பயன்பெறுதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெயில் லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த நுனா மரத்துக்கு மஞ்ச நத்தி மரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பெயர்கள் வந்து இந்த மரத்துக்கு இருக்குது உங்கள் ஊரில் இந்த மரத்துக்கு என்ன பேரோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மரம் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மானாவரியாக வந்து புறம்போக்கு நிலங்களில் வந்து அதுவே வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது இதை வந்து நம்ம பெரும்பாலும் கண்டுக்கிறதில் எதுக்கும் ஆகாத ஒரு மரம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய மருத்துவ பயன்கள் தாங்க இந்த மஞ்சநத்தி மரம் மருத்துவ பயன்கள்னு மட்டும் இல்லாமல் இதோட மரம் மட்டும் கற்றில் செஞ்சு அதில் வந்து படுத்து உறங்கினோம்னா ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் அப்படின்னு இயற்கை சார்ந்த மருத்துவர்களை வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டிகள்லையும் இந்த மரம் வந்து பயன்படுத்துவாங்க இந்த நுணாமரத்தோட பழம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்லா கருப்பு நிறத்தில் இருக்கும் காய்கள் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி பச்சை நிறத்தில் இருந்தாலும் பழம் நேரடியாக இந்த மாதிரி கருப்பு நிறத்துக்கு மாறிடும் அதுக்கப்புறம் உள்ள விதைகள் இப்படி தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்கலாம் இது வந்து ஒரு கூட்டுப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரே பழத்தில் நிறைய விதைகள் கிடைக்கும் நமக்கு ஸோ அந்த விதைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு தனியாக விதைச்சோம் அப்படின்னாலே நிறைய மரங்கள் வந்து கன்றுகள் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் பொதுவாகவே இந்த மரங்கள் வந்து ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தோம் அப்படின்னா அதுவே பறவைகள் மூலியமாக பறவைகள் வந்து இதோடய பழத்தங்க சாப்பிட்டு விதைகள் போடுறதுனால இந்த எச்சத்துலேருந்து நிறைய மரங்கள் முளைக்கும் உங்களுக்கு இந்த பழங்கள் இருக்குது உங்கள் கிடைக்கிது உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக அதில் வந்து கன்றுகள் உற்பத்தி பண்ணி நடவு பண்ணலாம் ஒரு நாலஞ்சு மரம் உங்கள் ஏரியாவை சுற்றி நட்டுட்டிங்க அப்படின்னாவே அதுவே வந்து நல்லா பெருகிடும் இந்த பழத்தோட நன்மைகளை வந்து யார் தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ பறவைகள் தாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு இதை வந்து இருபது நாட்கள் கழித்து விதைகள் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் கடைகளில்லாம் போகக்குள்ள நோனி இல்லாட்டி நோனி ஜூஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த நுணா அல்லது மஞ்சனத்தி பழத்தோட சாறு தான் ரொம்ப அதிக மருத்துவ பயன்கள் கொண்டதுங்க இப்போது வயிற்று பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் பற்களில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பூச்சி பூச்சிப்பல்லு அப்படிம்பாங்க சொத்தப்பள்ளுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாமே இதுக்கு நல்ல மருந்தாக இருக்குது இது வந்து முப்பது நாட்கள் கழித்து எடுத்த வீடியோ இப்போ தான் இலைகள் வந்து வளர ஆரம்பிக்குது இந்த நுணா மரம் இருக்கு இல்லையா நல்ல வலுவான மரம் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்குங்க அதாவது அந்த மரத்தோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மரம் நம்ம மரப்பலகைகள் செய்கிறதுக்கோ மற்ற மர ஜாமான்கள் செய்கிறதுக்கோ இந்த மஞ்சனத்தை மரத்தை வந்து தாராளமாக பயன்படுத்தலாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் சொன்னேன் உடல் சூட்டை குறைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்க தேவையற்ற நச்சுக்களை வந்து வெளியேற்றி உடல் பருமனை அதிகரிக்கிறதுலையும் இந்த மஞ்சனத்தை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது நாட்கள் கழித்து எடுத்த விடியோ இந்த மஞ்சனத்தோட இலைகளும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மா இலை மாதிரியே கொஞ்சம் கூர்மையாக எதிரடுகளை வந்து அமைஞ்சாதான் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு இலையில் தான் இருக்கும் ஒரு பக்கத்தில் இது நிறைய கிளைகள் வட்டு ஓரளவுக்கு ஒரு இருபது மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம் ஸோ நீங்கள் வீட்டு பக்கத்தில் வளர்க்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இடம் பார்த்துங்க இது வந்து அறுபது நாட்கள் கழித்து எடுத்த வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து நாற்று தான் இந்த சைஸில் தான் நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸை வந்து நர்சரி பேக் யூஸ் பண்ணி நாற்றுகள் உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே நடவு பண்ணணுமோ அங்கே நம்ம வந்து நடவு பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் வேர் இல்லை வந்து எந்த ஒரு அடியும் மின் படாமல் ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய மரங்கள் வளர்த்துருக்கோம் அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் இருக்கும் மறக்காமல் பார்த்து உங்க ஆதரவு தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நீங்கள் நட்டு வளங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்